நாம் இப்போ என்னைக்கு கணக்கு உருவாக்கணும், கணக்குள்ளே போகணும், நம்ம ஒரு ஒரு சில வார்த்தைகளை சேமிக்க கற்றுக்கிட்டோம். இப்போ அந்த வார்த்தைகளை எப்படி மாற்றுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்னா, உங்கள் கணக்குள்ளே முதல்ல போங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுசொல் கொடுத்த பிறகு அந்த கட்டத்தை வந்து டிக் பண்ணாதீங்க. சரியா? ஏன்னா அது ஒரு பாதுகாப்புக்காக. உங்கள் சொந்த கணினி யாட்டும் தரமாட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் கணக்குள்ளே போகிறேன். சரிங்களா? சரி, நான் கணக்குள்ளே வந்துட்டேன். சரிங்களா? சில தகவலெல்லாம் மாறி வரும் எனக்கு, ஏன்னா ஒரே இதில் திரும்ப திரும்ப செய்கிறதுனால அது எதாவது தப்பாக புரிஞ்சிக்கும். சரி, இப்போ பாருங்கள், முன்னே உங்கள் பயனர் பெயர் வந்து சிவப்பாக இருந்தது, இப்போ நீலம நிறத்தில் இருக்குது. நீல நிறத்தில் இருந்ததுன்னா உள்ளார இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதை தான் மாற்ற போகிறோம். அதனால் அந்த பெயரை அழுத்துறீங்க, அந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை வந்து மாற்றணும். மாற்றணும்னா என்ன, எடிட் மோடுக்கு போகணும். இங்கே தொகுன்னு இருக்குது பாருங்கள், மேலே மேலே ரெண்டாவது வரியில் அழுத்துறீங்க. தொகு அழுத்துறீங்கன்னா அந்த பக்கம் வந்து தொகுக்கிற அளவுக்கு வந்துடும். அதுக்கு அடையாளமாக அந்த குறியீடுகள்லாம் மேலே இருக்கிறது தான் இது. சரி, இப்போ இதை இந்த பெயரை தான் நான் மாற்ற விரும்புகிறேன். அதனால் இங்கே வந்து மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் வந்து இப்போ அமிஞ்சு அமிஞ்சு வரும். இதை நீக்கிடுறேன். இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா, என்னது பெயரை எழுதுகிறேன். உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சு ஆங்கிலத்தை கூட எழுதலாம். எழுதி கூட நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம், அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரியா? இது ஒரு வரி பயனர் பெயர் விட்டுட்டு தகவலுளவன் எழுதிட்டேன். எழுதிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ இதை வந்து நான் சேமிக்கிறேன். இதை வந்து ஒரு ஒரு காப்பி பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? யூசர் நேம், ரியல் நேம் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னால் ஒரு ஒரு இதை வச்சுக்கலாம், இந்த குறியீடு ஒரு அழகுக்காக. மாற்றங்களையும் பதிப்பெடுக்க பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. உள்ளார என்ன எழுதுகிறோம் வழக்கமாக சொல்லியிருக்கேங்க ஏற்கனவே, என்னன்னு வெளியே தெரியும் அப்போ தான். சரிங்களா? இப்போ எங்கள் பெயர் வந்துடுச்சு. இப்போ இதில் மண்மை மாற்றங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும். இப்போ இன்ஃபோ டெஸ்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா பயனர் பெயர் தகவல் உலகன்னு எழுதியிருக்கேன். அதுக்காக தான் நம்ம சுருக்கத்தில் எழுதணும் எப்பயுமே. மற்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வணக்கம்.